ஓம் அகத்தீஸ்வர திருவடிகள் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் அருள்மிகு அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த அரங்கர் டிவியில் மீண்டும் ஒரு முறை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஓம்கார குடிகளுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு, இப்பொழுது உலக மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா என்ற நச்சு கிருமியை பற்றி நம்முடைய ஞான திருவடியில் இப்போ கடந்த ஒரு 4 மாதமாக எழுதி வருகிறார்கள். அதிலே சொன்னபடி வாயில்லா ஜீவன்களை கொன்று புசித்தால் ஒரு காலத்தில் அல்ல ஏதோ ஒரு காலத்தில் நம்மை விஷ கொடிய வைரஸுகள் துரத்தி கொள்ளும். அது கண்ணுக்கு தெரியாத வைரஸாக இருக்கலாம். அதற்கு மருந்து கண்டுபிடிப்பது என்பது மிகப்பெரிய கடின ஒரு முயற்சியாக இருக்கும். ஆகையால்தான் பல வருடங்களாக பல ஆண்டுகளாக நம்முடைய அரங்கமகாதேசிகர் போன்ற அகத்தியர் போன்ற மகான்கள் எல்லாம் சுத்த சைவத்தை எந்த உயிரையும் கொல்லாமல் இருப்பது சைவ நெறியை கடைபிடிப்பது என்ற கொள்கையை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் இடையிலே மக்கள் நாக்கு ருசிக்கு அடிமைப்பட்டு ஆடு மாடு கோழி போன்றவைகளை அதை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் தயவுமின்றி அதை வெட்டி அதை உணவுக்காக பயன்படுத்தி வந்தார்கள். நம் நாடு மட்டுமல்ல மேலை நாடுகளில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆகையால்தான் அதே மேலை நாடுகளிலிருந்து ஒரு நச்சுக்கிருமி ஒன்று இன்றைக்கு கொரோனா என்ற நச்சுக்கிருமி மருந்து கண்டுபிடிக்க முடியாத நச்சுக்கிருமி கண்ணுக்கு தெரியாத நச்சுக்கிருமி ஒன்று கிளம்பி இன்றைக்கு உலக மக்களை ஏழை பணக்காரர் அறிந்தவர் அறியாதவர் என்று அனைவரையும் அச்சுறுத்தி வருகிறது. இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு ஒரே வழி அனைத்து மக்களும் நம்ம ஐயா அரங்கமகாத தேசிகர் சொன்ன பாதையில் சைவ நெறியை கடைபிடிக்க வேண்டும். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அது வியாபாரத்துக்கு இருந்தாலும் சரி, இல்லை ஆலய வழிபாட்டில் இருந்தாலும் சரி, சைவ நெறியை கடைபிடிக்க வேண்டும். எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. அதுலேயும் வாயில்லா ஜீவங்களாகிய ஆடு மாடு கோழி போன்ற எந்த விலங்குகளையும் கொன்று நாம் புசிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் ஒரு புறவியில் நம்மளை மாதிரி வந்து மனிதர்களாக இருந்தவர்கள். அவர்கள் செய்த கொடிய தீமையினால் பதவி இறக்கம் செய்யப்பட்டு 6 அறிவிலிருந்து 5ஆம் அறிவுக்கு அவங்களை வந்து பதவி இறக்கப்பட்டவங்க. ஏன்னா அவங்கள நம்மளோட முன்னோர்கள் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இவங்கள்லாம் கூட இருக்கலாம். அதனால் ஒரு வகையில் நம்ம இது மாதிரி வந்து விலங்குகளை நாம் சாப்பிடுவது என்பது நம்முடைய முன்னோர்களை கொன்று தின்பதற்கு சமமாகும் என்ற உண்மையான பகுத்தறிவை உண்மையான ஞான அறிவை ஐயா சொன்ன வழிகளை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் அதை உணரலாம். ஆகவே தான் இந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவதரிக்கக்கூடிய நம்ம ஆறுமுக அரங்கமகாதேசிகர் போன்று அவதரிக்கக்கூடிய அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆணித்தரகமாக சொல்லியிருக்கார்கள். ஐயாவோட குருநாராகிய திருவள்ளுவர் ஐயா ஐயா வந்து வணங்குகின்ற திருவள்ளுவர் கூட 2 அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார்கள். புலால் மறுத்தல் உயிர் கொலை தவிர்த்தல் இதெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. இதை நோக்கி இன்றைக்கி வந்து பெரும்பாலான மக்கள் சைவ உணவுக்கு வருகிறார்கள். மருத்துவர்கள் கூட எரிச்சியை நீக்குங்கள், அது வந்து கொழுப்பு மானடுப்பு வரும், சுகர் இரத்த அழுத்தம் நீரழு நோய் இதெல்லாம் வரும் என்று கூட அவங்கள்லாம் பயமுறுத்தி கூட கேட்காதவர்கள் இன்றைக்கு கொரோனா என்ற கடைசியாக பார்த்தார். முருகப்பெருமானும் சரி அகதீஸ்வரா இருக்கட்டும் சரி, இன்னும் எத்தனையோ மகான்கள் ஆண்டவன்கள் இறைவன்கள் சிறு தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள் எல்லாமே பார்த்தார்கள். கடைசியில் இன்றைக்கி எல்லா மக்கள் எல்லாமே ஞானப்பாதையை மறந்து பணப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக, எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த உயிரை வந்து காப்பாற்ற முடியாது, ஆகையால் புண்ணியம் ஒன்றே இந்த உயிரை காப்பாற்றும், தான தர்மம் ஒன்று தான் இது மாதிரி இடர்பாடான காலங்களில் நம்மை வந்து காப்பாற்றும் என்று
அந்த காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். அற்றார் அழிவு சிதறுதல் என்ற குறளை பார்த்தால் அதில் இருக்கும் அந்த வழியை பின்பற்றிதானே நம்முடைய இந்த ஆசிரமம் அரங்கமகாதேசியருடைய அந்த பிரணாகுடியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பின்பற்றினால் நமக்கு ஏது தீங்கு எப்படி வரும்? நம்மை வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்ற மாட்டார்களா? இன்னைக்கு இத்தனையோ கோடீஸ்வரர்கள் பணம் படைத்தவர்கள் இந்த கொரோனானால் வந்து மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கான முழுமையான காரணம் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் நம்முடைய மகான்கள் சொன்ன மாதிரி புலால் மறுத்தல் எந்த உயிரையும் வந்து வந்து கொள்ளாமல் இருக்கிறது. அன்பு ஒன்றே தெய்வம். தேவையற்ற ஆடம்பர வழிபாடு, ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, ஆடி 18க்கு, ஆடு 28க்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும்போது அன்னைக்கு வந்து இறைச்சி உணவு, இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் பாவத்தை சேர்க்கும் என்றுதானே நம்முடைய ஆசிரமம் வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. தொயூர் ஓம்காரக்குடியில் ஆசிரமம் ஜோதிடன் நான் ஐயாவால் ஐயாட்ட ஆசி பெற்று தான் நான் வந்து ஜோதிட கலையை நான் வந்து பயின்றேன். நான் திருச்சி மேலசாமிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த இறைச்சி உணவை பற்றி ஒரு ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், இன்னொரு முறை கூட உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் ஊர் கிராமத்தில் ஒரு பெருமாள் கோயிலில் அங்கே வந்து அது வந்து பெருமாள் கோயில் ப்ளஸ் வந்து லட்சுமி தெய்வம் உள்ளது. அங்கே வந்து காவல் தெய்வமாக கரும்பு சாமி வச்சுருக்காங்க. அது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சோழ மன்னனாலுக்கு கட்டப்பட்டது. அந்த கோயிலில் தினசரி ஒரு 10 ஆடு 15 ஆடு கிடாக்களை கொண்டு வந்து வெட்டி அங்கேயே விருந்து வச்சு கறி வந்து கறியை அங்கே வந்து வெளியே வந்து பந்தி போட்டு சாப்பிட்டு தான் அங்கே வந்து போவாங்க. எங்கள் குடும்பத்துலேயும் அந்த வழக்கம் இருந்துச்சு. அப்புறம் இடையில விட்டாச்சு. மறுபடியும் இப்போ சமீபத்தில் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் எங்களோட சகோதரர்லாம் சென்று அந்த மறுபடியும் அந்த ஆட்டை வெட்டி அந்த கருப்புசாமிக்கு ஐயாவுக்கு நாங்கள் வந்து படைக்கணும்னு சொல்லி அதை பண்ணும்போது அந்த ஆட்டை வெட்டி தரையில் சாய்ச்சி அந்த ஆடு துள்ளுற துள்ளு அங்கே அப்படியே அந்த பெருமாள் கோயில் அப்படியே வந்து இரத்த கலரி ஆயிருக்கிறத பார்த்து ஜோசியம் படித்த எனக்கு ஐயாவோட கொள்கைகளை பின்பற்றக்கூடிய எனக்கு இதயம் அப்படியே கனத்தை விட்டது, இதயமே சிதறி விட்டது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய என்னோட சகோதரர்களுடன் நான் ஆலோசனை செய்தேன். இந்த மாதிரி வழிபாடு மேற்கொண்டு நமக்கு வந்து பாவத்தை தான் சேர்க்கும். நமக்கு மட்டுமில்லை நம்முடைய தலைமுறை கூட மேற்கொண்டு இது மாதிரி பாவத்தொழிலில் தான் நம்ம இருப்போம். அதனால் மேற்கொண்டு நம்ம வந்து புண்ணியத்துக்கு பதிலாக பாவத்தை தான் சேர்க்குறோம். இந்த கோயிலில் வந்து வழிபாடு செஞ்சு ஆகையால் நம்ம இனிமேல் சுத்த பூஜை பொங்கல் வைப்போம். ஏழைபாளைகளுக்கு நம்ம வந்து சாப்பாடு ஆக்கி போடுவோம், துணிமணி எடுத்து கொடுப்போம், ஆடை தானம் கொடுப்போம். தேவைப்பட்டால் இந்த கோயிலுக்கு ஒரு கோதானம் கூட நம்ம வந்து கொடுத்துருவோம். இந்த ஆட்டை நம்ம வந்து வெட்ட வேண்டாம் அப்படின்னு என்னோட சகோதரோட சொன்னேன். அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, அப்பா நீ 4 ஜோசிய புக்கை படித்து நீ சொல்கிற இது வந்து ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வர்றாங்க, இதை மாற்றி செஞ்சால் இங்கே வந்து தெய்வ குத்தமாக ஆகி போகிறோம், அதனால் இதை நாம் வந்து செய்ய முடியாது, நாங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோம்னாங்க. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் ஐயாவோட நூட்களை, ஐயாவோட கொள்கைகளை, ஐயாவோட சொற்பொழிவுகளை நான் வந்து நிறையா படித்ததுனால நான் வந்து அகத்தியரோட வழியை பின்பற்றதுனால நம்ம பிரணாகுடியிலோட வழியை பின்பற்றினால எனக்கு ஒரு தீர்க்கமான நம்பிக்கை உண்டு. இது தெய்வ குத்தம் ஆகாது. இதை நம்ம வெட்டாமல் இருந்தால் நமக்கு வந்து வந்து புண்ணியம் கிடைக்குங்கிறத அவங்ககிட்ட மீண்டும் வலியுறுத்தும் போது அவங்க சொன்னாங்க, அப்போ உள்ளார அந்த கருப்புசாமி ஐயா காவல் தெய்வம் நம்ம அவர்கிட்டயே நம்ம வந்து சிகப்பு வெள்ளை நம்ம கட்டி உத்தரவு போட்டு கேட்போம், அப்படி ஆடு வந்து வெட்ட வேண்டாம், சுத்த பூஜை பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடைச்சி சைவ பூஜை பண்ணலாம்னா நமக்கு வந்து சுத்தமான வெள்ளையான ஊதி வரட்டும், இல்லை ஆடு தான் வெட்டி இரத்த கலரி ஆக்கணும்னா குங்குமம் வரட்டும்னு நம்ம வந்து கேட்போம்ப்பா அப்படின்னு என்னோடய சகோதரர்லாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அதை ஏற்றுக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே அந்த பிரம்மாண்டமான கோயிலுக்குள்ளார நாங்கள் எல்லாருமே உள்ளுக்கு போய் நுழைஞ்சோம். அந்த பூசாரியை கூப்பிட்டு, ஐயா நாங்கள் இவ்வளோ நாள் ஆடு வெட்டி கடா வெட்டி நாங்கள் வெளியில் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தோம், அந்த கடாக்காரிகள்லாம் உள்ளாரெல்லாம் வச்சு அவங்க வந்து நைவேத்தியம் பண்ணுற கிடையாது, உள்ளார வந்து சுத்த பூஜை தான், பெருமாளுக்கும் தாயாருக்கும் கருசாமி ஐயா கூட தேங்காய் பழம் பூ தான், பாலப்பழம் தான். அவங்க ஆடு வெட்டுறங்கிறது அந்த கோயில் வாசல்லையே வெட்டி வெளியே அவங்க வந்து பந்தி வச்சுட்டு உருந்து வச்சுட்டு போவாங்க.
என்னைய பொறுத்தளவு அந்த வெளியில் கூட நாங்கள் வந்து ஆடு வெட்டுறது நாங்கள் வந்து விரும்பலை. அதனால் எங்களுக்கு ஒரு உத்தரவு ஒன்று வாங்கி கொடுங்க ஐயா, ஐயா கருப்புசாமி ஐயாட்ட அப்படின்னு அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். இந்த கேள்வியை இந்த ஒரு 300-400 இந்த கோயில் வந்து ஒரு சோழ மன்னனாக கட்டப்பட்டது, இந்த 400-500 ஆண்டுகளில் இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு இந்த கேள்வியை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் யார், எந்த சாமியை கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏன் குருநாதர் ஐயா மகரிஷி, அகத்திய மகரிஷி தான். இன்றைக்கி வந்து வாழும் சித்தர் பிரவணாக்குடியில் துறையூர் ஓம்காரக்குடியில் ஐயா ஆறுமுக அரங்க மகா ரசிக மகா சுவாமிகள், இன்னும் எனக்கு குருநார் யார் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்கள்லாம் வந்து ஆடு வெட்டி இப்போ பண்ணால் தான் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்குன்னு சொல்ல, நம்ம வந்து உயிர் பலி கொடுத்து சாமி கும்பிட்டா நமக்கு கொடிய பாவன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு உத்தரவு வாங்கி கொடுங்க. இந்த உத்தரவு எனக்காக இல்லை, என்னோடய சகோதரர்களுக்காக, இன்னும் என்னோட வந்திருக்கிற உறவுகாரர்களுக்காக இந்த உத்தரவை வந்து வாங்கி கொடுங்க அப்படிங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் முதல்ல கருதிங்கிறத நிப்பாட்டிட்டீங்களான்னு என்னைய கேட்டார். நான் சொன்னேன், நான் வந்து பிரணாகுடிகளுக்கு என்றைக்கு நான் போக ஆரம்பிச்சிருந்தேன், கடந்த 5 ஆண்டுகளாக நான் வந்து கருதிங்கிறத நிப்பாட்டிட்டேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன செஞ்சார்னா, 2 உபூதி பொட்டலாம், 2 குங்குமம் பொட்டலாம், 4 பொட்டலம் தான் அங்கே வந்து சாமிக்கிட்ட போட்டு உத்தரவு கேட்குறதா. அதனால் 2 குங்குமம் 2 உபூதி பொட்டலாம், 4 பொட்டத்தை எடுத்தார். அந்த கருப்புசாமி ஐயாவோட கருவறைக்கு உள்ளார் அவர் நின்றுக்கிட்டார். நாங்கள்லாம் வெளியில் நிற்கிறோம். அதாவது குங்குமம் வந்தால் ஆடு மறுபடி வெட்டலான்னு என்னோடய சகோதரர்களின் முடிவு. குங்குமம் வராமல் உபூதி வந்தால் சுத்தமான சைவ சாப்பாடு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதா எல்லோரும் ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ அந்த பூசாரியார் என்ன பண்ணார், அந்த 2 குங்குமம் 2 உபூதி பொட்டலத்தை அப்படியே எடுத்து அவர் வந்து கருவறைக்குள்ளே நிற்கிறாரு. கருப்புசாமி ஐயாவோட கருவறைக்குள்ளார அந்த மேலே நிலகால் வாசப்படி மேலே வச்சு தொப்புன்னு போட்டார். ஆனால் அவர் வந்து போடுறதுக்கு முன்னாடி சொன்னார், ஐயா 3 பொட்டலாம் கருவறைக்குள்ளே விழுவோம், 1 பொட்டலாம் நீங்கள் இருக்கிற வெளியே விழுவோம், அந்த பொட்டலத்தை என்ன உத்தரவு கொடுத்துருக்கோ அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னார். எங்கள் சகோதரர்லாம் சரின்ட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், இல்லை இல்லை, எனக்கு வந்து குங்குமம் வந்து ஆடு வெட்டினோம்னா நான் அந்த கோயிலுக்கே நான் வரமாட்டேன். இங்கே வந்து ஆட்டை வெட்டி நான் பாவத்தை வாங்கின கூட எனக்கு வந்து புண்ணியம் வாங்கிறதுக்கு எத்தனையோ கோயில் இருக்குது, அதனால் எனக்கு தேவை வெள்ளை வெள்ளை தான் வரும். ஐயா அகத்தீஸ்வரர், ஐயா ஆறுமுக அரங்க மகாதேசிகர், உங்கள் கொள்கையை தான் இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து வெள்ளையை எடுத்து கொடுக்கணும், எங்கள் குடும்பம் அங்கே வந்து சுத்த பூஜை பண்ணணும், எங்கள் குடும்பத்தை பார்த்து இன்னும் மற்ற குடும்பமும் அதை வந்து பின்பற்றணும், எனக்கு தேவை வெள்ளை நீங்கள் வந்து போடுங்கய்யா அப்படின்னு. அவர் 2 குங்குமம் 2 வெள்ளையை வச்சு மேலே அந்த உள்ளார கருவறைகளில் ஒன்று இருந்து நிறகாலேருந்து தூக்கி போட்டார். அந்த ஐயா சொன்ன மாதிரியே 3 பொட்டலாம் உள்ளார கருவறைகளில் ஒன்று வச்சு 1 பொட்டலம் மட்டும் தெரிச்சு வந்து என்னோடய காலையில் அங்கே 30-40 பேர் வெளியே நிற்கிறான், நான் தான் முன்னே நிற்கிறேன், என்னோடய 1 பொட்டலம் மட்டும் தெரிச்சு வந்து என்னோடய காலையில் விழுந்துச்சு, அந்த பொட்டலத்தை எடுத்து நான் வந்து பூசாரி ஐயாட்ட கொடுத்தேன், ஐயா பிரித்து சொல்லுங்கள் விவரத்தை அப்படின்னாரு. அந்த பூசாரி ஐயா வாங்கி அந்த பொட்டலத்தை கையில் சுட்டு, இதில் என்ன வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஜோசியக்காரர் சொல்லுங்கள் பார்க்கலாம்னாரு. கண்டிப்பாக அதில் வந்து வெள்ளை தான் வந்திருக்கும், கண்டிப்பாக வெள்ளை தான் வந்திருக்கும், ஏன்னா நான் வந்து கூப்பிட்டது என்னோடய இது முருகப்பெருமான அகத்தியரா, அவங்க சீடர் ஐயா பிரவணாக்குடியில் ஐயா ஆறுமுக அரங்கமாதேசி தான் கூப்பிட்டுருக்கேன், கண்டிப்பாக வெள்ளை தான் வந்திருக்கோம். அது வந்து ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த சிந்தனை வரல, உயிர்கோளை பண்ணாமல் சாமி கும்பிட்டு சிந்தனை வரல, எனக்கு வந்துருச்சு, இந்த குடும்பத்துக்கு நான் தான் ஓரளவுக்கு மூத்தவன், அதனால் வெள்ளை தான் வந்திருக்கும், நீங்கள் வந்து பிடிச்சி பாருங்கள், வெள்ளை வந்தால் இங்கே நின்று இங்கே நான் இவரை கையெடுத்து கும்பிடுவேன், குங்குமம் வந்தால் நான் பாட்டில் கிளம்பிட்டா இருப்பேன், நீங்கள் வந்து பெரியங்க என்ன எல்லோரும் என் சுற்றி முத்தில் இன்னும் எங்கள் சொந்தக்காரங்க இல்லாமல் என்ன வெவ்வேறு ஆளுகளாக வேறு இருக்காங்க, ஊருக்காரங்க சாமி எங்களுக்கு முன்னன்னு வந்தவங்க பெண்ணுக்கு வந்தவங்களாம் நிற்கிறாங்க, என்னடா இந்த கோயிலில் இப்படி கேட்குறாரு, இவருக்கு வந்து உயிர் பயமே இல்லையா, நாளைக்கே கருப்புசாமி இவரை வந்து ரத்த வாந்தி எடுக்க வச்சா இவருக்கு இது என்னடா ஆகிறது, நான் வேறு ஏற்கனவே ஆர்டி பேசுறது வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு என் சொந்தக்காரங்களாம் ரொம்ப பயமாகி போச்சு, சரியாக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிரித்து காட்டினார். அந்த பூசாரியை எதிர்பார்த்துருக்க மாட்டார், அங்கே உள்ளவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை உபூதி வந்துச்சு,
ரெண்டு வெள்ளை ரெண்டு சேப்பு மொத்தம் நாலு பொட்டலம். அது எப்பயுமே ஒரு வெள்ளை ஒரு சேப்பு தான் போடுவாங்க. அது வந்து புசுக்குன்னு இருக்கிறதுனால அந்த கோயில் வழக்கம் என்ன அப்படின்னா ரெண்டு வெள்ளை ரெண்டு சேப்பு போடுவாங்களாம். அந்த நாலு பொட்டலத்தில் மேலே போட்டதில் எப்படி ஒரு பொட்டலை மட்டும் வெள்ளை பொட்டலை மட்டும் எப்படி தெரிச்சு வந்து உழுவுது? யாரும் பிள்ளைகளை யாரும் அதை வந்து எடுத்து கொடுத்து செலக்ட் பண்ணலை. பொட்டலம் தானாக வந்து கீழே விழுந்த ஒரு ஒரு பொட்டலம் தெரிச்சு வருதுன்னா அது வந்து யாரோட யாரோட மகிமை? அந்த கருப்புசாமி ஐயாவோட மகிமை, அந்த சங்கு சக்கரதாரியோட மகிமை, அந்த அகத்தியர் முருகப்பெருமானோட மகிமை, அகத்தியரோட மகிமை, ஐயா பிரணாகுடிலாசனோட மகிமை. அதுக்கப்புறம் எங்கள் உறவுக்காரங்களாம் போகிறாங்க, எல்லாருமே சுத்த பூஜை தான் பண்ணி விடுறாங்க. இது ஏன் செய்தா இது ஏன் சொல்கிறேன்னா இதைத்தான் எனக்கு ஐயா எங்கள் வெளியில் நோட்டீஸாக ஒட்டி போட்டிருக்காங்க. நம்ம ஞானத்தினுடைய நூல்லையும் அதான் வருது. இன்னொரு உயிரை கொண்டு நீ வந்து சாப்பிட்டேன்னா உன்னை கண்ணுக்கு தெரியாத வைரஸ்கள் துரத்து துரத்தி கொள்ளும் என்பதற்கு எந்த சாமி எனக்கு வந்து ஆடு வெட்டி கும்பிடுன்னு சேர்ந்த சாமி சொல்கிறதில்ல. இது நம்ம நாக்கு ருசிக்காக, நீங்கள் நாக்கு ருசிக்காக வீட்டில் ஆக்கி சாப்பிட்டுக்க, ஆனால் இறை வழிபாட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சுத்த சைவ பூஜை நீங்கள் வந்து கடைப்பிடிங்க. இறை வழிபாட்டில் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சாலே வீடுகளையும் நீங்கள் வந்து சைவம் ஆயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லி இன்றைக்கி நான் வந்து யோசிச்சிருக்கோம். முறையில் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதுனால மாங்கல்ய தீட்சை வாங்கிறதுக்காக ஒரு பெண்ணையும் கூட இது வந்து பெற்றோர்களையும் வந்து கூட்டி வந்திருக்கேன். ஐயாட்ட அதுக்கு உண்டான நிதியை கொடுத்து அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய தீட்சை வாங்கி கொடுத்துருக்கேன். அவர் ஏற்கனவே நம்ம குடியில் தொடர்பு உள்ளவர் தான், ரயில்வே எம்ப்ளாயி அவர். அதனால் மீண்டும் ஒரு முறை அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னொரு நிகழ்ச்சியோடு நம்ம குடிலோட பெருமையை சொல்லும், அருளை சொல்லும், ஆற்றலை சொல்லும், ஐயாவுடைய அருளாற்றலை சொல்லக்கூடிய மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நினைப்பவன் ஜோதிட பேராசிரியர் திருச்சி பி பாலசுப்பிரமணியன்.